வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். 2022 குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, புத்தாண்டு பலன் மற்றும் சனி வக்ரம், இதை பற்றிய ஒரு மொத்த தொகுப்பு தான் இந்த பதிவு. என் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய கடகராசி நண்பர்களே, வணக்கம். ராகுகேது பெயர்ச்சி மார்ச் 21 முடிந்து விட்டது. அதற்கடுத்து குரு பெயர்ச்சி வருகிற ஏப்ரல் 13 சிவக்கிருது வருட தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள் நிகழ்கிறது. ஆக குரு பெயர்ச்சி, அடுத்த நாள் தமிழ் புத்தாண்டு, இரண்டையும் ஒரே நிகழ்வாக எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக சனி வக்ர பலன் இருக்கு, எல்லாத்தையும் கடந்து ஒரே பதிவாக. கடகராசி: கற்பனைக்கும் எட்டாத கனவுலகில் சஞ்சரிப்பவர்கள். அவ்வப்போது சந்தேகங்கள் எட்டி பார்க்கும், அதுவா இதுவா அப்படியா இப்படியா மனசு அலைபாயும். முடியும் நொடி வரை அவநம்பிக்கை அலையடிக்கும். ஆனால் வெளிக்காட்டி கொள்ளாமல் உள்ளுக்குள் பூட்டி வைப்பவர்கள். அதே சமயம் சந்தோஷத்திற்காக எந்த விலையும் கொடுக்க தயங்காதவர்கள். இப்படி கடக ராசிக்காரர்களை பற்றி நிறைய சொல்லலாம். உங்களை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தாலும் கிரக பெயர்ச்சி எப்படி இருக்கும் அதை முதலில் சொல்லுங்களேன் என்ற மனநிலை உங்களிடம் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அதனால் சுற்றி வளைக்காமல் நேரடியாக பலன்களுக்குள் வருகிறேன். 2022 என்பது உங்களுக்கு பொன்னான காலம், பொன் விளையும் காலம். தூக்கம் கெடுத்த இயக்கம் இருக்காது. பழையபடி முன்னேற முடியுமா? பொருளை சேர்க்க முடியுமா? வசதி வாய்ப்புகள் கூடுமா? வருமான யோகங்கள் அதிகரிக்குமா? குடும்ப பாசம் குறையாமல் இருக்குமா? நினைச்ச காரியங்கள் நிறைவேறி மங்கள நிகழ்வுகள் நடக்குமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள், எதிர்பார்ப்புகள், அதுவும் வயதுக்கு தக்கபடி இருக்கு. 6-9 குரு கோச்சாரத்தில் ஸ்தான பலன் தான் பெரியதாக பேசப்படும் என்றாலும் உங்கள் ராசிக்கு குருவின் இயல்பான குணம் என்ன என்பதை கோடிட்டு காட்ட வேண்டும் அல்லவா? அதற்காக சொன்னேன். இப்போதைக்கு இருப்பது கும்பராசியில், ராசிக்கு 8 இடம். பெரிய அளவில் அணுக்கம் அனுகிரகம் இல்லாத இடம். ஒருவிதமான மனச்சோர்வு. இவ்வளவு முயன்றும் மெனக்கட்டும் பாதிகிணறு தாண்டிய மாதிரி பல விஷயங்கள் இருக்கே. ஆசை வார்த்தை காட்டியே பலர் நம்மை அலைக்கழிக்கிறார்களே. நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கே. இப்படியெல்லாம் கேள்விகள் எழ காரணமாக இருந்தது குருவல்ல, சனி பகவான். அவர் கண்டக சனியாக இருப்பதால் பல வகையான ஏமாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. பணம் சம்பாதிக்க, அதை பாதுகாக்க படாத பாடுபட வேண்டியிருக்கு. உறவில் விரிசல், உறவினர்கள் கழகம், கூட இருந்தே குற்றம் சொல்லும் சொந்த பந்தங்கள், பழி சுமத்தும் குடும்பத்தார் என தனி தன் பங்கிற்கு எதையாவது செய்து கொண்டுதான் இருப்பார். இதையெல்லாம் தாண்டி நல்லது நடந்ததா, சந்தோஷம் வந்ததா, முயற்சிகள் கை கொடுத்ததா, வேலை வாய்ப்பில் வில்லங்கம் விலகியதா, நோய் தொல்லைகள் கட்டுக்குள் இருந்ததா? அப்படியானால் குரு பார்வையால் விளைந்த நற்பலன்கள் என்பதை மறக்க வேண்டாம். காரணம், இந்த நிமிடம் வரை குரு சிம்ம ராசியை, மிதன ராசியை, துலாம் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சிம்மம் என்பது தனபாவம், குடும்பம். மிதன ராசி என்பது சந்தோஷம், பயணங்கள், செலவுகள், ஆத்ம திருப்தியை சொல்லுகிற இடம். துலாம் ராசி என்பது சுகம், சொத்துக்கள், தாயார் நலம், வாகன யோகங்கள். இப்படி போகும் பட்டியல். இதில் எல்லாம் பெருத்து அடி விழாமல் பாதுகாத்தது குருதான். சரி, ராகுகேது என்ன செய்தார்கள்? குருவின் பார்வை போலவே ராகுகேதுவின் கரிசனமும் இருந்தது. மறைமுக வருமானங்கள் தொடர்ந்தது. கடைசி நேரத்தில் யாராவது கை கொடுத்தார்கள். இப்பொழுது அவரும் பெயர்ச்சியாகி 4-10 என்கிற நிலையில் பலன்கள் என்ன? ஐயா, கவலை வேண்டாம். ஓடுனவனுக்கு 9 இடத்து ராசான்னு சொல்லுவாங்க. அதாவது குரு 9 இடத்தில் இருந்தால் மாஸ்டர் மைண்ட் என்று சொல்வார்களே, அப்படியான ஒரு நிலையை உருவாக்கி தருவார். சதுரங்க காய்களை சாமர்த்தியமாக நகர்த்தி விழுந்து விடாமல் வெற்றி வாசலை நோக்கி பயணிக்க வைக்கும். அதற்கான நல்ல நேரம் இப்போதுதான் வந்திருக்கிறது என்றால் மிகையில்லை. தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் ஒரு தன்னிறைவை எட்ட முடியும்.
செய்த தவறுகளை ஒவ்வொன்றாக இனங்கண்டு திருத்துவது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அப்படி நடந்துவிடக் கூடாது என்பதிலும் கவனம் செலுத்தி உறுதியான நடவடிக்கை எடுக்க முடியும். அதன் மூலம் லாபம் அதிகரிக்கும், முதலீடு அதிகரிக்கும், இருக்கும் தொழிலில் மேலும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். எதை இழந்திருந்தாலும் எங்கே துளைத்திருந்தாலும் இழந்த இடத்தில் துளைத்த இடத்தில் மீண்டும் மீள் உருவாக்கம் செய்துவிடலாம். செல்வம், செல்வாக்கு, பொருளாதாரம், சகஜ வாழ்க்கை என ஒவ்வொன்றாக உங்களை நோக்கி மீண்டு வந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கண்டக சனியை தாண்டி பல முன்னேற்றங்களை பெறலாம். உங்கள் படிப்புக்கு, தகுதிக்கு, திறமைக்கு, அனுபவத்திற்கு மீறி பல சலுகைகள் கிடைக்கலாம். உங்கள் மீது திடீரென ஏற்பட்ட மதிப்பீடோ கரிசனத்திலோ நம்ம பையன், திறமசாலி என்கிற அங்கீகாரத்தாலோ இருக்கலாம். எதிர்பார்த்த யோகங்களை தாண்டி எதிர்பாராத யோகங்களையும் அனுபவிக்கலாம். குறைந்து போயிருந்த குடும்ப சந்தோஷம் கூடும். திடீர் செலவீனம், எதிர்பாராத ஏமாற்றம், முடிந்த காரியம் மீண்டும் புகச்சலை கிளப்புவது, ஆரோக்கிய பயம், அவநம்பிக்கைகள் அதிகரித்தல், கடன் வாங்கும் சூழல், வெளியே சொல்ல முடியாத இக்கட்டு என பலவிதமான இன்னல்களை தர தயாராக இருக்கிற சனி பகவானை கட்டுக்குள் வைக்கும் பிரம்மாசுரம் தான் குரு. நான்கில் கேது, பத்தில் ராகு இருக்கிறார்கள். பல முறை சொல்லியிருக்கேன், ராகு கேது பயிற்சி பலனை நாம் உணர வேண்டுமானால் ஜாதக தசா தொடர்பு வந்தால் மட்டுமே. அதனால் அவர்களை பெரிதுபடுத்த வேண்டாம். திருமணத்திற்கு காத்திருந்தால் மனமேடையேறும் பாக்கியம் வரும். இது இளையவர்களுக்கு. கல்யாண வயதை தொட்டு குடும்பத்தில் பிள்ளைகளோ உடன் பிறப்புகளோ இருந்தால் அவர்களுக்கு நல்லது செய்து வைத்து கடமையை முடித்த திருப்தி கிட்டும். இது பெரியவர்களுக்கு. ஏப்ரலுக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி என்பது மெல்ல மெல்ல உயரத் தொடங்கும். செலவுகளே வந்தாலும் அது அர்த்தமுள்ள செலவாக இருக்குமே தவிர அர்த்தமற்ற, அவசியமற்ற வீண் விரயங்களாக இருக்காது. ஒரு கட்டுக்குள் கொண்டு வரலாம். இருக்கும் வாழ்க்கையின் தரத்தை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தலாம். தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கலாம். அதில் ஆடம்பர பொருள்களும் அடக்கம். உங்கள் பலமான யோசனைகள் செயல் வடிவம் பெறும். சில சமயம் தாமதம் ஆகுகிற மாதிரி, வாக்கு கொடுத்தவர்கள் சாக்கு சொல்கிற மாதிரி தோன்றினாலும் இறுதியில் காரிய ஜெயம். பிள்ளைகளை பற்றிய கவலை, பெற்றோர்கள் பற்றிய பெருங்கூரை தனிந்த மாதிரி இருக்கும். அகலக்கால் வைக்கும் எந்த முயற்சியிலும் ஈடுபடாமல் எதை செய்தால் சரியாக வருமோ அதை மட்டும் தேர்வு செய்து செயல்படுத்தலாம். காரிய தடைகள் அகல, கரியவன் சனி பகவானுக்கு சனிதோறும் விளக்கு, மாலையில் சிவ வழிபாடு செய்து வந்தால் கடக ராசிக்காரர்களுக்கு கடவுள் சக்தி கூட இருந்து காப்பாற்றும் என்று சொல்லி. மேண்டம், ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.